கிருஷ்ணா, கிருஷ்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு திரவி மகனாய் ஊரில் ஒழித்து வளர வந்த கோகுலத்தில் நின்றுருக்கோம். இந்த இடத்துக்கு பேரே அழகா 84 ஸ்தம்பங்களோடு இருக்கும்படியான நந்தகோபருடைய திருமாளிகை, விஸ்வகர்மா கட்டின திருமாளிகை. இங்க இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஆச்சரியம். 84 லட்சம் விதமான பிறவிகள்ல நாம பிறக்கிறோம். இந்த ஒவ்வொரு தூண்லையும் நம்ம ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா இனிமேல் 84 லட்சம் பிறவிகள் கிடையாது. அதுதான் இங்க ஐதீகம். இங்க மேலெல்லாம் பார்த்தோம்னா அழகா கருப்பு படிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் யசோதா மாதா அழகா கட்டைய விறகு வச்சுண்டு ஜோரா அத்தியாச்சரியமா சமையல்லாம் பண்ணா இல்லையா, அந்த புகை மேல அப்படியே படிஞ்சு அப்படியே இருக்கு. 5000 வருஷமான நந்தகோபருடைய திருமாளிகை. ஆண்டாள் திருப்பாவையில சொல்றா இல்லையா, நந்தகோபன் திருமாளிகை. அந்த திருமாளிகை இதுதான். இந்த இடத்துல இந்த தூணெல்லாம் கிருஷ்ணனுடைய காலத்துல ஸ்படிகமா இருந்து பகவானே தெரிஞ்சிருக்கான். ரொம்ப அழகா கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ஒரு சந்தர்ப்பத்துல லீலாசகர் சொல்றார், யசோதா மாதா ஒரு சந்தர்ப்பத்துல தூண்ல தெரியற கிருஷ்ணனை பார்த்து உண்மையான கிருஷ்ணன் நினைச்சுண்டு அவனுக்கு வெண்ணையை கொடுத்தா சாதத்தை கொடுத்தான் காண கிடைக்கிறது. இந்த ஒவ்வொரு தூண்லையும் 33 கோடி தேவர்கள் ஒளிஞ்சின்றிருக்கா. இந்த தூண்ல காது வச்சு கேட்டோம்னா கிருஷ்ணன் சிரிக்கிற சப்தம் எல்லாம் கேட்கறது அப்படின்னு ஆனந்தமா அனுபவிக்கிறா பக்தர்கள். கிருஷ்ணன் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு கை அப்படி இப்படி தொடைப்பானம் தொடச்சு தொடச்சே இந்த பாறை இந்த பில்லர் எல்லாமே வளவழான எடுத்து கிருஷ்ண ஸ்பரிசம் பட்ட ஒரு இடத்துல நின்றுருக்கோம். இந்த ஒவ்வொரு தூணும் கிருஷ்ணனுடைய பிரத்யக்ஷ பலத்தை சொல்றது. ஆச்சரியமான நந்தபவனம் கிருஷ்ணனுடையதான நந்தபவனம், அத்தியாச்சரியமான நந்தபவனம். வசுதேவர் கிருஷ்ணனை கொண்டு வந்து விட்ட இடம் இதுதான். ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ நந்தபவனுக்கு ஜெய்.